கோலி டாக் கோலிவுட் நியூஸ். மீண்டும் தமிழில் நடிக்கும் கஜோல். பிரபல தயாரிப்பாளர்களில் முக்கியமாக இருக்கிறவங்க கலைப்புலி தானு. இவர் கபாலி படத்துக்கு பின்னாடி தயாரிக்கும் படம் வேலையில்லா படதாரி 2. தனுஷ் நடிக்கும் இந்த படத்தை கிளாப் அடித்து தொடங்கி வச்சாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த படத்தை ரஜினியோட இளைய மகள் சௌந்தர்யா இயக்குறாங்க. நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த படத்தில் நடிக்க வராங்க பாலிவுட்டோட முன்னணி நடிகை கஜோல். அவங்க நடிப்பில் இறுதியாக தமிழில் வெளியான படம் மின்சார கனவு. தனுஷோட உண்டர்பார் நிறுவனத்தோட கலைப்புலி தானுவும் இணைந்து விஐபி 2 படத்தை தயாரிக்க இருக்காங்க. முதல் பாகத்தில் கதாநாயகியாக நடித்த நடிகை அமலா பால் இந்த படத்துலையும் நடிக்கிறாங்க. இவங்களோட சமுத்திரகனி சரண்யா ஆகியோர் முக்கிய வேஷங்களை நடிக்கிறாங்க. இதை தொடர்ந்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தமிழில் நடிக்கிறாங்க நடிகை கஜோல். கதை வசனத்தை தனுஷ் எழுதுறாரு, சௌந்தர்யா ரஜினி இயக்குறாங்க. சௌந்தர்யா இயக்கின முதல் படம் ரஜினியோட கூச்சடியான். படத்தோட தொடக்க விழா சென்னையில் நடந்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிளாப் அடிச்சு படப்பிடிப்பை தொடங்கி வச்சாரு. அவர் காலில் விழுந்து இயக்குனர் சௌந்தர்யா ஆசி பெற்றாங்க.